Welcome back to Flower Challengers YouTube channel. Today we are going to learn about what makes things. Substances that are used to make objects are called materials. ஒரு பொருளை உருவாக்க பயன்படுத்துவதை தான் மெட்டீரியல் என்று சொல்கிறோம். Metals. Metals are used to make sturdy objects such as coins, cutlery and jewelry. நாணயங்கள், கட்லரி, கார்கள் மற்றும் நகைகள் போன்ற துணிவுமிக்க பொருட்களை உருவாக்க உலோகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. Wood. Wood is used to make several types of furniture, toys and doors. பல வகையான பொம்மைகள் மற்றும் கதவுகளை உருவாக்க மரம் பயன்படுத்தப்படுகிறது. Fabric. Fabric is the common name for materials that are used to make cloth. Example, cotton, silk. Fabric என்பது துணிகளை தயாரிக்க பயன்படும் பொருட்களின் பொதுவான பெயராகும். உதாரணம், பருத்தி, பட்டு. Rubber. Rubber is used to make objects that are usually sturdy. Example, tires, erasers and boots. பொதுவாக துணிவுமிக்க பொருட்களை உருவாக்க ரப்பர் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக டயர்கள், ரப்பர், பூட்ஸ். பிளாஸ்டிக். பிளாஸ்டிக்ஸ் ஆர் யூஸ் டு மேக் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் யூஸ்ஃபுல் ஆப்ஜெக்ட்ஸ். எக்ஸாம்பிள், டாய்ஸ், பேக்ஸ், பிளேட்ஸ் அண்ட் வாட்டர். பரந்த அளவிலான பயனுள்ள பொருட்களை உருவாக்க பிளாஸ்டிக் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக பொம்மைகள், பைகள், தட்டுக்கள் மற்றும் தண்ணீர். கிளே. கிளே கேன் பி ஹீட்டட் அண்ட் மோல்டட் டு மேக் டிஃப்ரெண்ட் யூஸ்ஃபுல் ஆப்ஜெக்ட்ஸ். எக்ஸாம்பிள், பாட்ஸ், கட்லரி. களிமண்ணை வெவ்வேறு பயனுள்ள பொருட்களை உருவாக்க சூடாகவும் வடிவமைக்கவும் முடியும். உதாரணமாக பானைகள், கட்லரி. கிளாஸ். கிளாஸ் கேன் ஆல்சோ பி யூஸ் டு மேக் ஏ வெரைட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். எக்ஸாம்பிள், பாட்டில்ஸ், மிரர்ஸ். கண்ணாடி பல்வேறு வகையான பொருட்களை தயாரிக்கவும் பயன்படுத்தலாம். உதாரணமாக பாட்டில்கள், கண்ணாடிகள். Sources of materials. Materials that are used to make different objects come from four primary sources. வெவ்வேறு பொருள்களை உருவாக்க பயன்படுத்தப்படும் பொருட்கள் நான்கு முதன்மை மூலங்களிலிருந்து வருகின்றன. Let's see the first one, plants. Many materials are obtained from plants. Example, wood and cotton. பல பொருட்கள் தாவரங்களிலிருந்து பெறப்படுகின்றன. உதாரணமாக மரக்கட்டை மற்றும் பருத்தி. Next one is animals. Some materials are obtained from animals. Example, wool and silk. சில பொருட்கள் விலங்குகளிடமிருந்து பெறப்படுகின்றன. உதாரணமாக கம்பளி மற்றும் பட்டு. Next one is humans. Many materials that we use in our daily lives are produced by humans in factories. Example, plastics and nylon. நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தும் பல பொருட்கள் தொழிற்சாலைகளில் மனிதர்களால் தயாரிக்கப்படுகின்றன. உதாரணமாக நெகிழி மற்றும் நைலான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எர்த். சம் மெட்டீரியல்ஸ் ஆர் அப்டைன்டு பை டிக்கிங் இன் டு த எர்த். எக்ஸாம்பிள், கிளே அண்ட் மெட்டல்ஸ். சில பொருட்களை பூமியில் தோண்டுவதன் மூலம் பெறப்படுகின்றன. உதாரணமாக களிமண் மற்றும் உலோகம். Let's see some properties of materials. Hard, கடினமான. Soft, மென்மையான. Rigid, விறைப்பான. Flexible, நெகிழ்வான. Elastic, மீள். Absorbent, உறிஞ்சக்கூடிய. Non-absorbent, உறிஞ்சாத. Transparent, ஒளி புகும். Opaque, ஒளி ஊடுருவ முடியாத. The properties of the materials used to make an object determine the usefulness of the object. ஒரு பொருளை உருவாக்க பயன்படுத்தப்படும் பொருட்களின் பண்புகள் பொருளின் பயனை தீர்மானிக்கின்றன.
I hope you all understand this lesson. Thank you.